வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். நான் வந்து அலோசியஸ் கேட்கிறேன். சொல்லுங்கள் அலோசியஸ். என்னண்டா நான் உங்களை நிகழ்ச்சியில இப்போ தவறாமல் கேட்டுக்கொண்டு வர்றது அதேமா ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கேண்டே நான் நிச்சயம் எழுப்பிடுறது. நன்றி. என்னண்டா இந்த கோயிலில் வந்து இந்த இது சொல்லி பலி எடுக்கணும் இல்லை, அதாவது வந்து இந்த கடாய் வெட்டுறது மிருக பலி செய்யணும் இல்லோ, அது வந்து சைவ சமயத்தில் அது வந்து அந்த சைவ சமயத்தில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது வந்து சைவ சமயம் அதை சொல்லுதா இப்போ கோயிலில் வந்து மிருகங்களை அப்படி உயிர்களோட பலியிடலாமோன்னு சொல்லி, அது வந்து ஒரு சைவ சமயத்தின் அந்த அறத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இது. ரெண்டாவது மிருகங்களை கொண்டு போய் உயிரை பிடிச்சி அதை அப்படியே களத்தில் வெட்டி வதைச்சு இவளை கொள்கின்றது, அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? நன்றி. அதாவது கோயில்களிலே பலியிடுதலை பற்றி கேட்கின்றேன். பொதுவாக எமது சமய கோயில்களை பார்த்தால் இல்லை, ஒரு 99 விதமான கோயில்களிலே பலியிடுதல் இல்லை, பலியிடுதல் இல்லை. எங்களை இங்கே இருக்கின்ற ஒரு கோயிலையும் இல்லை, இலக்கியிலையும் இல்லை. ஆனால் சில கோயில்களிலே பலியிடும் மரபு உள்ளது. காணாமட்டி வைரவர் கோயில் என்று இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் சில கோயில்களில் அயன கோயில்களில் பலியிடுகின்ற மரபு தொன்று தொட்டு வளமையாக இருந்து வருகின்றது. எமது சமயத்திலே வேத காலங்களிலே யாகங்கள் யக்ஞங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றிலே அந்த பலி கொடுப்பதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வேதகால யக்ஞங்கள் வந்து கலியுகத்திலே இல்லை. அப்ப இன்றைக்கு வந்து ஒருவரை யக்ஞம் செய்வதில்லை, நாங்கள் ஹோமம் தான் செய்வோம் திரவியங்களை. அது அந்த யக்ஞத்தின்படி இதண்டுவது இல்லை. ஒன்று, அதற்குரிய ரிசோர்சஸ் இன்றைக்கு இல்லை, அந்த வளங்கள் இல்லை. பட் அதற்குரிய எக்ஸ்பர்டைஸ், அது அவ்வளவுக்கு அந்த வேதங்கள் கிரியைகள் தெரிந்த குருமார்கள் அவர்கள் இல்லை. அந்த வழியிலே அதை சொல்லுகின்றார்கள். அப்போ எங்களுக்கு இருப்பது ஹோமம், மற்றது எங்களுடைய வழிபாடு வந்து இன்றைக்கு இருக்கிற வேத ஆகம முறைப்படி. இந்த ஆகம முறைப்படி வேத முறைப்படி வழிபாடுகளில் பார்த்தால் பொதுவாக எமக்கு பலி என்கின்ற மிருக பலி எங்களுக்கு கிடையாது, அது இல்லை. ஆனாலும் தாய்ச்சமய மரபு ஒன்று உண்டு. தாய்ச்சமய மரபு அதாவது வந்து எமது சொல்லுவார்கள் எங்களுடைய நேட்டிவ் அபோரிஜினல் ட்ரைபல் வழிபாடுகள் எமது சமயத்திலே இன்றைக்கும் இருக்கின்றன. அந்த தாய்ச்சமய வழிபாட்டு மரபிலே பலியிட்டு வழிபடுகின்ற மரபு தொன்று தொட்டு இருக்கின்றது. இது சைவ சமயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்றால் பொது விதியாக இல்லை. பொதுவாக எல்லாரும் போய் இப்போ அங்கே பலியிடுகிறார்கள், ஆகவே நானும் போய் இங்கே இருக்கிற கனடா கன்சாமி கோயிலில் பலியிட போகிறேன்னு போகலாது. அந்தந்த ஸ்தாபகங்கள் எப்போ ஆகம விதிப்படி ஒரு கோயில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அமைக்கப்பட்டிருக்கிறதோ ஆகம வழிபாட்டு முறைகளுக்குள் வருகின்றதோ அது தந்தை மரபு, சைவ மரபு. ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட வழிபாடுகளும் உண்டு. அந்த ஆகமங்களுக்கு அப்பாற்பட்ட மரபையும் எமது மதம் ஏற்றுக்கொண்டுள்ளது, அதை நிராகரிக்கவில்லை. We are not what you call antagonizing the what you call native tribal and aboriginal forms of worship. That also included. என்ன வழிபாடு என்பது அவரவருடைய சுதந்திரம். அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறானால் திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இது வருகின்றது. திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இது வருகின்றது. அவர் சொல்லுவார்கள் என்று கேட்டால் 11 திருமுறையிலே ஆறுபடை வீடுகளை பற்றிய வழிபாடு நக்கீரதேவனான திருமுருகாற்றுப்படையிலே வருகின்றது. வருகின்ற பொழுது அவர் சொல்லுவார் வேதியர் வழிபடுவதை சொல்லுவார். 30 நூல் அணிந்த வேதியர்கள், வேதமோதியவர்கள், ஒழுக்கத்தை சிறந்தவர்கள், அறிவிற் சிறந்தவர்கள், வேதியர்கள், அந்தணர்கள் வழிபடுகின்ற வழிபாடு ஒரு இடத்துல சொல்லுவார். என்னிடத்தில் ரிஷிகள் முனிவர்கள் வழிபடுகின்ற தவத்தை சிறந்த முனிவர்கள் அவர்கள் வேர் இன் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர். பலகாலமாக உணவில் ஒரு நேரம் மட்டும் உண்பார்கள் நண்பகல் மட்டும், அது கூட இல்லாமல் இருப்பார்கள். மார்பின் நின்பலந்தி அங்கின் ஜாக்கியர், நம்மை போல கொளுத்து போய் இருக்க மாட்டார்கள், மார்வெலும்பெல்லாம் வெளியிலே தெரியும்படியாக மெல்லிய உடம்போடு இருப்பார்கள். இகலொடு செற்றன் நீக்கிய மனத்தினர், செருக்கு கிடையாது, நான் என்று அகந்த கிடையாது, கற்றோர்க்கு யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், எல்லாம் கற்றவர்களுக்கும் அறியாத அறிவெல்லாம் அவர்களுக்கு அறியும். கற்றோர்க்கு தாம் பரம்பு ஆகிய தலைமையர்,
அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு முனியல் முனிவர் முன்புக என்று சொல்லி சொல்லுவார்கள். கோபமில்லாத குற்றமில்லாத அந்த முனிவர்கள் முன்னே போய் வழிபடுகின்றார்கள். இது ஒரு விதமான வழிபாடு, ஒரே பாட்டிலேயே இருக்குது. என்னோட தத்தில் எடுத்து பார்த்தால் இந்த குறவர் வழிபடுவார்கள், குறவர் அவர்கள் வழிபடுகிறார சொல்லுவார்கள் கேட்டால், இப்போ இடையிலே வந்து என்ன செய்வார்கள், இடுப்பிலே கஞ்சாயிலை கட்டி அதை கட்டி குன்றக சிறுபடை குன்றக சிறுபறை குறவை அமர பறை சிறு பறை அடித்து குறவை கூத்தாடி சுற்றி வர நின்று வழிபடுவார்கள். சரியோ, குறவர்கள் வழிபடுவது அதில் வந்து சொல்வார்கள் என்ன, தேக்கள் இனிமையான கல், தேரல் நொதிக்க வைக்கப்பட்ட மது. அந்த காலத்தில் மூங்கல்ல வச்சு நொதிக்க வச்சு நெல் அரிசி அரிசி பொருட்கள்லேருந்து மது எடுப்பார்கள். இந்த மரபு இருந்திருக்கின்றது. பிற்பாடு இந்த லீகலைசேஷன் வந்தவுடனே இந்த மரபு இல்லாமல் போயிடுச்சு. இப்பெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள். சுத்தமான மதுபானம் வடிக்கின்ற மரபு பாரம்பரியமாக இருந்தது. என்ன செய்வார்கள் என்ற, நெல்லை முளைக்க போடுவார்கள். அது ஒரு முறை இருக்கிறது. அதுக்கொண்டு புதிய இதன்றக்கு இவ்வளவு நெல் எடுத்து முளைக்க போடுவார்கள். முளைக்க பார்த்த நெல்லை அந்த மூன்றாம் நாள் முளை வந்த உடனே எடுத்து காய வைப்பார்கள். காய வைத்த நெல்லை இடிப்பார்கள். இந்த இடித்து அந்த அரிசியை எடுத்து எடுத்து போட்டு பிறகு அதை வந்து காய்ச்சுவார்கள். கஞ்சி பதத்தில் காய்ச்சுவார்கள். பிறகு அதுக்குள்ளே நொதிக்கத்தக்க மற்ற பொருட்களை போட்டு பானையிலே போட்டு மூடி வைப்பார்கள். அது குறிப்பிட்ட நாள் போக அந்த மதுபானம் பொங்கி வழிந்து வந்திருக்கும். அந்த மதுதான் இறைவனுக்கு படைப்பார்கள். ஏனென்றால் இறைவனுக்கு நீங்கள் கடையில் வேண்டி படைக்க இயலாது. யூ கேனாட் ஆஃபர் எனி திங். அது அதுக்கண்டு வடி அந்த மரபு இருந்திருக்கின்றது. இது நமது முதலாம் எங்களுக்கு மூன்றாவது தலைமுறை வரைக்கும் இருந்து நாங்கள் இழந்து விட்ட ஒரு மரபு. இன்றைக்கு ஒருவருக்கு இது தெரியாது இருந்திருக்கின்றது. இது தாய் சமய மரபு. இது குறவர் வழிபடுவது. அடுத்ததாக திருவருகாரில் வீடர்கள் வழிபடுவதையும் சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்றா, குருதியொடு விரைய தூவல் அரிசி பல்பிரப்பிரீச்சில் குருதியொடு விதவிய தூவல் அரிசி. அரிசியில் கொழுத்த ஆடு வெட்டி விதையை மறியறுத்து இது திருமுருகாற்றுப்படுகிற 11ஆம் திருமணம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்கின்றது. ஆனால் இது சிறுபான்மையுடைய வழிபாடு, தாய்ச்சமய மரபு. இது ஒருவரும் போய் நீ ஏன் இப்படி செய்கிற என்று கேட்டு நிரோதிக்க கூடாது. இன்றைக்கு சொல்கிற மாதிரி பலி கூடாது என்று போய் உம்முடைய வழிபாட்டை நீர் செய்யும், அவர் வழிபாட்டை அவரவர் செய்வதற்கு நீர் அதுக்கு உடன் கொடும். அதுதான் அங்கே சொல்லுவது. சொல்லுவார்கள் அதுக்கு கடைசியாக சொல்லுவார், வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட வேண்டினர் வேண்டியவா வேண்டியாங்கு எய்தினர் வழிபட வேண்டியர் வேண்டியவாறு வழிபடட்டும். ஆண்டாண்டு உரைதலும் அந்தந்த இடங்களில் அந்தந்த வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்தந்த மாதிரி முருகப்பெருமான் ஆறுபட வீடுகளில் இருக்கின்றார். இது சொல்லப்பட்ட மரபு. ஆகவே இந்த பலியிடுதல் என்பது ஆகம மரபிலே ஆகம மரபுப்படுவது ஆலயங்களிலே இல்லை, தாய்வழி சம்பிரதாயமாக வருகின்ற வழிபாட்டு முறைகளிலே இன்றும் உண்டு. இதில் எந்த விதமான மாறுபாடோ மறுதளிப்போ கிடையாது. மரபிலே வந்த பலிகிடுதலுடைய ஆகம மரபிலே வருகின்ற பொழுது நாங்கள் பலிகிடுதலுக்கு பதிலாக நீட்டு பூசணிக்காய் வெட்டுகின்றோம். அது கொண்டு இருக்கின்றது. தேங்காயுடைய தலைவர் பலிதான். பலிதான் தேங்காய் என்பது சிரசு. அப்போ அப்படியே தலை அறுத்து போடுவதில் தான் தேங்காய் உடைத்து வைக்கின்றோம். பார்த்தா தெரியும் தேங்காய் மூன்று கண் முடி எல்லாம் தொடவு இருக்குது இல்லையா. தேங்காய் என்பது இந்த உடம்புண்டே ஒரு சரீரம். தேங்காய் உடைப்பது ஒரு இது. பார்த்தால் இப்போ புறப்படுகின்ற பொழுது தேங்காய் உடைப்பது, மற்றது தேங்காய் கோயிலில் தேர் புறப்படுவதால் தேங்காய் உடைப்பது அது இருக்கிறது. அது வேறு நீத்து பூசணிக்காய் வெட்டுவது இதெல்லாம் கோயில்கள். நமது சைவ மரபிலே உள்ள கோயில்கள் எல்லாம் பலிபீடம் உண்டு ஒன்று உண்டு. ஆய பதிதான ருட்சுவலிங்கமாம் ஆய பசுதான் அடலேறு இடம் நிற்கும் ஆய பாசம் தான் பலிபீடம் என்று சொல்லி திருமந்திரத்தில் இருக்குது. ஆகவே இந்த மூன்றும் வந்தால் பேசிக் இது. ஆகவே உண்மையான மிருக வழி வந்து இல்லை, ஆனால் அதற்குரிய தாய் வழி மரபுக்குரிய இடம் உண்டு. எங்களை பார்த்தா தாய் மரபும் தந்த மரபும் இணைந்தது தான் இந்த செய்கை. இது இப்போ ரெண்டுக்கும் இடையில இடக்கிற ஒவ்வொரு இடங்களில் கிளாஷ் வேற பார்க்க. இப்போ சில பேர் வந்து மிருக வதை தடை செய்ய வேணும் என்று சொல்கிற மாதிரி சில இடங்களில் தடை செய்ய வேண்டிய தேவை உண்டு. உதாரணமாக நேபாளில் ஒரு ஃபெஸ்டிவலில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எருமைகளை பலியிடுவார்கள் ஆண்டாண்டு. இப்போ அது தடையிட்டு இருக்கு. என்னென்று கேட்டால் அந்த நாளையில் இருந்தது உண்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல். இது இப்போ என்னென்று கேட்டாலும் இதுக்கண்டே தே ஆர் ட்ராஃபிக்கிங் எருமை.
இப்பெல்லாம் இல்லை, ட்ரக்கில் லொரியில எல்லாம் கொண்டு வந்து லோக்கல் ரிசோர்ஸஸுக்கு ஏற்ற வரை அந்தந்த மரபினர் செய்வது சரி, அதையே மேஸ்கேலில் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி செய்வது தவறு. அப்படியான விதங்களில் அதுக்குரிய தடைகளை இட வேண்டும், அது உண்மை. ஆனால் அந்தந்த மரபினர் அந்தந்த வேலையில் செய்து கொண்டு வர்றதுக்கு தடை செய்கள் கிடையாது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் வீரகேசரி மூர்த்தி பேசுகின்றேன். சொல்லுங்க. அடியனுக்கு தெரிந்த சிறு விளக்கத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பலியிடுதலை பற்றி உண்மையிலேயே மிருகங்களை பலி கொடுப்பது அர்த்தமல்ல, எம்மிடையே இருக்கின்ற மிருகத்தனமான குணங்களை பலியிட்டு ஆலயத்தில பலியிட்டு அதை அன்றிலிருந்து கைவிட்டு நான் தூய மனத்தினனாக புற உயிர்களை நேசிக்கிறவனாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் அந்த பலியிடுதல் வந்தது. ஆனால் உண்மையிலேயே உயிரினங்களை ஆலயத்தில் பலியிடுவதல்ல என்பதுதான் அடியேன் அறிந்த விளக்கம். மற்றது தேங்காய் உடைப்பதை பற்றியும் சொன்னீர்கள். எமது மும்மலங்களை நீக்கி ஆணவம் கண்மம் மாயை அதுகளை நீக்குவது போன்று தேங்காயில் இருக்க தேங்காய் மட்டை தும்பு ஓடு ஆகியவற்றை உடைத்தெறிந்தால் உள்ளே ஒளிமயமான பரிசுத்தமான எமது ஆன்மா தென்படுகிறது என்பதை புலப்படுத்துவதற்காகத்தான் தேங்காய் உடைப்பதாக நான் அடியேன் அறிந்தேன். அதைத்தான் நான் குறிப்பிட விரும்பினேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரகேசரி. நன்றி, நன்றி மூர்த்தி அவர்களே. இந்த புரிதல் என்பது ஒவ்வொருவருடைய வெரி இண்டிவிஜுவலைஸ் அண்ட் பர்சனலைஸ். அப்போ ஒவ்வொரு மட்டங்களிலே ஒவ்வொரு விதமான புரிதல் வரும். ஆகவே இப்போ வந்து ஒரே விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, சூரியனை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, இப்போ நர்சரி ரைம்ஸில் ஒரு விதமாக சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி ரெண்டாம் மூன்றாம் வகுப்பிலே இன்னொரு விதமாக புரிதல். பிறகு ஐந்தாம் ஆறாம் வகுப்பிலே வரும் பொழுது இன்னொரு விதமான புரிதல். பிறகு ஹைஸ்கூலுக்கு வரும் பொழுது சூரியனை பற்றி வேறு விதமான, அதையே ஒரு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் போஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்ல போகல வேற மட்டங்களிலே அந்த புரிதல் வரும். அதையே ஒரு விஞ்ஞானி அண்டவியல் விஞ்ஞானிக்கு போகின்ற பொழுது இன்னொரு விதமான புரிதல் வரும். ஆகவே ஒரே விதமான இது, ஆனால் அதே விதமான புரிதலை நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ பலியிடுதல் வழக்கத்திலே உள்ளவர்களை மறுதளிக்க முடியாது, அது உண்மை. பதினோராம் திருமுறையிலே திருமுருகாட்டுப்படையிலே நக்கீரர் பலியிடுதலை அச்சொட்டாக சொல்லிய பிறகு நானோ நீங்களோ அதை வந்து இல்லை, எமக்கு அருவறுப்பாக இருக்கின்றது, நாங்கள் ஜீவகாரண்யம் பேசுகின்றோம்ன்றதற்காக மறுதளிக்க முடியாது. அதே சமயம் அது பொது அல்ல, அதாவது இது பொது விதி அல்ல, இது ஒரு விதி விலக்கு. அந்த விதி விலக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதி விலக்கை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளோம் என்பதற்குத்தான் நான் சொன்ன விளக்கம். அதே மாதிரியாக நாங்கள் அது மற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு தேங்காய் உடைப்பதற்கு விளக்கம் உண்டு, வேறு விளக்கங்கள் உண்டு. மற்றது பலிபீடம் என்பது எமது உணர்வுகளை பலிவிடுகின்றது, மலங்களை பலிவிடுகின்றது, அது எல்லாம் உண்மையாக உண்டது. ஆனால் எங்களுடைய கேள்வி என்னென்று கேட்டால், இந்த பலி இடுபவர்களை நாங்கள் எப்படி புரிந்து அவர்களை நிராகரிக்கப் போகின்றோமா அல்லது புறந்தள்ள போகின்றோமா என்ற கேள்வியிலே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மரபுக்கு எமது நூல்களில் திருமுறைகளில் எமது நாயன்மார்கள் திருமுறை ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்ன செய்தவர்கள் என்று அடிப்படையாக வைத்து எம்முடைய தனிப்பட்ட கருத்து இல்லாமல் அதனுடைய கருத்துக்களை வைத்து சொன்ன பதில் தான் அது. நன்றி.